வெல்கம் டு வசந்தீஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஓமப்பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஓமத்தை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சால்ட், காயப்பொடி, 1 சின்ன துண்டு பட்டர் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிற ஓமத்தை நல்லா அரைச்சிடலாம். ஓமத்தை அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி வச்சு தான் நம்ம ஓமப்பொடி மாவு பிசைய போகிறோம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கிடலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. கடலை மாவுக்கு பதிலாக பொறிகடலை திரிச்சும் நம்ம ஓமப்பொடி பண்ணலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 1 சின்ன துண்டு பட்டரை போட்டுக்கிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டர் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சோம்னா மாவு பிசையதுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா சூடான ஆயில் விட்டும் ஓமப்பொடி மாவு நம்ம பிசைஞ்சிக்கிடலாம். குழந்தைகளுக்கு காரம் தேவைப்படலைன்னா தனி மிளகாய் பொடி சேர்க்க வேண்டாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற ஓமத்தை வடிகட்டி மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி தெளித்து நல்ல லூஸாகவே மாவை பிசைஞ்சிக்கிடலாம். இடியாப்பம் மாவை விடையும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சாதான் ஓமப்பொடி பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இடியாப்பம் அச்சு எடுத்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு அகலமான கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். நல்லா பொரிஞ்சதும் பிரட்டி விட்டு மறுபக்கமும் வேக வச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். ஓமப்பொடி பிழியும் போது ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடணும், இல்லைன்னா கையில் ஹீட் பட்டுரும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்து போட்டுக்கிடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ஓமம் நிறைய அரைச்சி அந்த தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொறிச்சு போட்டு எடுத்தோம்னா ஓமப்பொடி நமக்கு ரெடி. இப்போ நல்லா நொறுக்கி விட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கிடலாம். பொடிசை நொறுக்கி ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்தாலும் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஓமப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்தீஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.